So this is from Gomathi Math Channel. பயிற்சி புத்தகம் 7 கணக்கில் பயிற்சித்தாள் 2. பயிற்சித்தாள் 2ல் ஃபஸ்ட்டு கணக்கு -7 -3 இக்கணக்கினை நிறைவு செய்யும் சரியான எண்கோட்டினை கண்டுபிடி. இப்போ -7 -3 ரெண்டுமே மைனஸ் வந்தால் ஒரே குறி வந்தால் என்ன பண்ணணும், கூட்டினா என்ன வரும், 10. பெரியனோட குறி போட்டேன்னா -10. இந்த மூன்று எண்கோட்டில் எது வந்து சரியானது அப்படின்னு இப்போ 4 எண்கோடுக்கு இருக்குது. அப்போ -10 விட வர்றது எது, இது இது இங்கே தான் -10 அப்படின்ட்டுருக்கு. ஸோ இதுக்குரிய ஆப்ஷன் வந்து ஆ வந்து கரெக்டு. அடுத்து 6 - 5 இக்கணக்கினை நிறைவு செய்யும் சரியான எண்கோடு. ஸோ +6 தென் -5. வெவ்வேறு குறி வந்தால் என்ன பண்ணணும், கூட்டணும். 6-5 போனால் 1, பெரியண்ணின் குறி ப்ளஸ். பெரியன் குறி +1 அப்படின்னு வர்றது எங்கே இருக்கு, இந்த இடத்துல இந்த எண்கோட்டில் இருக்கு பாரு, இதுதான் +1 வரக்கூடியது. ஸோ இதுக்குரிய ஆன்சர் வந்து ஆ. அடுத்து -8 -5 ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இந்த மாதிரி 2 பக்கத்தில் வருதுன்னு வையன், அதை நம்ம என்னென்னு மாற்றிக்கணும், ப்ளஸ்ன்னு மாற்றிக்கணும். இங்கே ஒரு மைனஸு, இங்கே ஒரு மைனஸ் வந்தால் இமீடியட்டாக இது என்ன பார்த்திரு, ப்ளஸ்ன்னு மாற்றிடு. 8-5 போனால் 3, பெரியண்ணின் குறி மைனஸ், இந்த இடத்துல மைனஸ்ன்னு போட்டுக்கணும். -3 வர்ற எண்கோட எங்கேன்னு பாரு, -3. ஸோ இந்த இடத்துல இருக்குது, இதுதான் வந்து -3 வருது. ஸோ ஆப்ஷன் என்ன, ஆங்கிறது சரியான ஆப்ஷன். இதை மட்டும் கவனத்தில் வச்சுக்கோங்க, இந்த மைனஸும் இந்த மைனஸும் ப்ளஸ் அவ்வளோதான். அடுத்து கொஸ்டின் நம்பர் 4 பார்த்தீங்கன்னா -25 இதையும் பெருக்கணுமா. பெருக்கிறப்போ ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், -(-) என்ன வரும், ப்ளஸ் அப்படின்னு சொல்லி வரும். இது சாதா பெருக்கிறது தான், கண்டிப்பாக ஆன்சரில் ப்ளஸ் தான் இருக்கும். ஸோ இங்கே 12 - 5 = 60, மீதி எவ்வளவு, 6, 24 - 30. ஸோ 300, ஆன்சர் 300 வர ஆப்ஷன் வந்து ஆ. ரஹீம் தனது நெல் வயலை அறுவடை செய்வதற்கு மணிக்கு 1250 ரூபாய் வீதம் அறுவடை இயந்திரத்தை வாடகைக்கு அழைத்து வந்தார். 1 மணி நேரத்துக்கு 1250 ரூபா, எத்தனை மணி நேரம் யூஸ் பண்ணுறாங்கன்னா தினமும் 8 மணி நேரம் பயன்படுத்துது. அப்போ 5 நாட்கள், முதல்ல ஒரு நாளைக்கு ஆகக்கூடிய செலவு 1 மணி நேரத்துக்கு இவ்வளவு, அப்போ 8 மணி நேரத்துக்கு எவ்வளோன்னு சொல்லி அந்த தொகையை பார்த்துட்டு அந்த ஆன்சர் என்ன பண்ணணும், 5 நாளைக்கு, 1 நாளைக்கு இவ்வளவு தொகை. ஸோ 5 நாட்கள் அப்படின்னா ×5. அப்போ ஸ்டெப்பெல்லாம் எழுத வேண்டாம், அப்படி டைரெக்டாக 1850 ரூபா 1 மணி நேரத்திற்கு, 8 மணி நேரத்திற்கு எவ்வளவு, அப்புறம் 5 நாட்களுக்கு எவ்வளவு. ஜஸ்ட் இது வந்து 1 மார்க் தான், அதனால் டைரெக்டாக அப்படி எழுதிடலாம். ஸோ 1250 × 8 = 40, 2 0 வந்துருச்சு. அப்போ மீதி 4 மட்டும் பெருக்கினா போதும். ஸோ 5 - 20 மீதி 2, 4 × 8 = 2 = 10, மிச்சம் 1, அங்கே 5. ஸோ இந்த ஆப்ஷன் ஆ வந்து சரியானது. இதுக்கெல்லாம் வந்து ஸ்டெப்பெல்லாம் ரொம்ப எழுத வேண்டாம், 1 மார்க் தான். தென் இதனுடைய பெருக்கற்பலன் கேட்டிருக்கு. அப்போ -(-) என்ன, ப்ளஸ்ஸு. ஸோ இந்த 2 ஆப்ஷனில் ஏதோ ஒன்று வரப்போகுது. ஸோ 30 இது ப்ளஸ்ன்னு வந்துருச்சு, அடுத்தது 35 இந்த 0 வர்றதை ஃபஸ்ட்டு பிரிச்சுக்கோ, 350 × 4, 0 - 20 மீதி 2 - 3 = 12 = 14. ஸோ சரியான விடை வந்து 1400. பிகினிங்லேயே இந்த -, ப்ளஸ்ன்னு வந்துடும். ஸோ இந்த 2ல ஏதோ ஒன்று பொருத்தமாக இருக்கோ அது தகுந்த மாதிரி கணக்கு செய்யும். கீழ்காணும் 1ல் எது பெருக்களின் பரிமாற்று பண்பு இல்லை. இப்போ தான் சொன்னால் பரிமாற்று பண்புனா a+b பெருக்கல் இல்லையா, பெருக்கல் அப்படிங்கிறப்போ a×b சமம் b×a, a×b = b×a அப்படின்னு சொல்லி வரணும். இங்கே -10 - 5 - 5 - 10 சரியாக இருக்குது, 70 - 2 - 2 = 70 குறியும் கரெக்டாக இருக்குது, 2 - 5 - 5 = 2 இதுதான் தப்பு. ஏன்னா இங்கே எத்தனை மைனஸ் இருக்குது, 1 மைனஸ் இருக்குது, இங்கே எத்தனை மைனஸ் இருக்குது, 2 மைனஸ் இருக்குது. ஸோ இது வந்து தவறானது, எதுக்கு இதையும் செக் பண்ணிக்கலாம். -2 - இங்கேயும் 2 மைனஸ். கொஸ்டின் நம்பர் 8 இதனுடைய மதிப்பு வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே -35 தென்
ஐம்பது ஐம்பது எங்கே போட்டுக்கணும், மேலே போட்டுக்கலாம். அப்படி இல்லாட்டி என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு இந்த மைனஸ் எல்லாம் கூட்டிட்டு அதுக்கப்புறம் ஐம்பதுலேருந்து கழிக்கலாம். இதில் கழிச்சுன்னா என்ன வரும், பதினைந்து. எந்த குறியை போடணும், பெரியனோட குறியை போடணும். அடுத்தது இந்த ரெண்டையும் எடுத்து முடிச்சிட்டோம். அடுத்தது என்ன இருக்குது, மைனஸ் 85. ஸோ மைனஸ் 85 இங்கே கீழே இந்த ஆன்சர் எடுத்து எழுது. கண்டிப்பாக வெவ்வேறு குறிகள்னால் கழிக்கணும். அஞ்சில் அஞ்சு போன 0, எட்டில் 1 போன 7. பெரியண்ணின் குறி கவனமாக பெரியண்ணின் குறியை தான் பயன்படுத்தணும். இங்கே மைனஸ் 70. அடுத்தது இதை எடுக்கணும், மைனஸ் 285 மைனஸ் 70. ஒரே குறி வந்தால் கூட்டணும். ஸோ 5 8 7 15 மீதி 3. பெரியண்ணின் குறி ஆல்வேஸ் எப்பொழுதுமே பெரிய எண்ணு என்னவோ அதுக்கு பக்கத்தில் வர குறி எடுத்து போட்டணும். ஸோ இதுக்குரிய ஆப்ஷன் வந்து ஆ வந்து கரெக்டானது. இதை வேறு விதமாகவும் செய்யலாம். ஃபஸ்ட்டு மைனஸ் எல்லாம் ஒன்றா கூட்டிக்கிறேன், அது ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் 50 வச்சு கழிக்கணும். தென் நெக்ஸ்ட்டு, கீழ்காணும் ஒன்றில் எது கூட்டலின் மேல் பெருக்கலின் பங்கீட்டு பண்புக்கு உரியது. இப்போ இந்த ஏவை பங்கீட்டு பண்புங்கிறப்ப ஏவை உள்ளே கொண்டு போகணும். ஏபி ப்ளஸ் ஏசி, ஏ இன்ட்டு பி ப்ளஸ் பிசின்னு வரணும். இதுதான் ஏபி ப்ளஸ் ஏசி தான் கரெக்டு. எப்படின்னா இந்த ஏவை உள்ளே எடுத்துகிட்டு போ, ஏ இன்ட்டு பி, ஏ இன்ட்டு பி ப்ளஸ் இந்த ப்ளஸ் இருக்குது, ஏ இன்ட்டு சி, ஏ இன்ட்டு சி. இது பார்த்தா சரியாக இருக்கிற மாதிரி இருக்கே மிஸ் அப்படின்னா, இங்கே வந்து பெருக்கல் இருக்கா, இப்போ இந்த பெருக்களை தான் நம்ம வந்து உள்ளே கொண்டு போகிறோம். உள்ளே கொண்டு போகிறப்போ ஏ இன்ட்டு பி, ஏ பெருக்கல் பி அப்படின்னு சொல்லி வந்திருக்கணும். இந்த ப்ளஸ் தான் அவுட்டரில் இருக்கணும். அது தவறாக இருக்கு, சொல்லி தவறு. அடுத்தது ஏ மற்றும் பி என்பன ஏதேனும் இரு முழுக்கள் எனில் ஏ பெருக்கல் பி ஒரு முழுக்கள் ஆகும். கரெக்டு தான். இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்க, இப்போ 4 இருக்குது, அடுத்தது மைனஸ் 7 எடுத்துக்க. ஏன்னா முழுக்கள் அப்படிங்கிறப்ப மைனஸும் வரலாம். இப்போ இந்த ரெண்டையும் பெருக்கு, 4 பெருக்கல் மைனஸ் 7. இதனுடைய மதிப்பு என்ன, மைனஸ் 28. மைனஸ் 28 என்பது ஒரு முழுக்கள் தான், முழுவில் வரக்கூடியது. இது வந்து ஒரு முழுவாகும். அடுத்தது அப்போ இது என்ன பண்பு அப்படின்னா அடைவு பண்பு. இந்த மாதிரி ரெண்டு உறுப்புகளை எடுத்துகிட்டு, ரெண்டு எண்களை எடுத்துகிட்டு அதை வந்து பெருக்கினாலும் அதே ஒரு முழுக்களாக வந்தால் கிடைக்கக்கூடிய பண்பு வந்து அடைவு பண்பு. ஸோ இந்த வீடியோவை இதோட ஸ்டாப் பண்ணிட்டு அடுத்த வீடியோவில் வரக்கூடிய ரிமைனிங் க்வெஸ்சன்ஸை பார்ப்போம்.